மகாசிவராத்திரியை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில் நாளை முதல் 4 நாட்கள் இரவு நேரத்தில் பக்தர்கள் தங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் பாலாஜி தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் ரம்யா. விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலில் மகா சிவராத்திரி சிறப்பாக நடைபெறும். இந்த விழாவில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் வருகை புரியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வது வழக்கம். சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு மாசி மாத பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரியை அமாவாசையை முன்னிட்டு நாளை முதல் வரும் 21ஆம் தேதி வரை பக்தர்கள் 4 நாட்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய வனத்துறை அனுமதி வழங்கி இருக்கிறது. மகா சிவராத்திரி அன்று சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் சுவாமிக்கு பகலில் 4 கால பூஜைகளும் இரவில் 4 கால பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெற உள்ளன. பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் பக்தர்களுக்காக மதுரை, விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து தானிப்பாறை மலை அடிவார பகுதிக்கு சிறப்பு பஸ்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நாளை மகா சிவராத்திரி என்பதால் தானிப்பாறை வழியாக மட்டுமே பக்தர்கள் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி உண்டு எனவும், ஆனால் கோவிலில் பக்தர்கள் நாளை மகா சிவராத்திரி அன்று இரவில் தங்கி வழிபாடு செய்வதற்கு அனுமதி இல்லை என்றும் சாப்தூர் வனத்துறையினர் கூறியுள்ளனர். மேலும் இது குறித்து வனத்துறையினர் கூறுகையில், சாப்தூர் வனப்பகுதி புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியில் பல்வேறு வன விலங்குகள் காணப்படுகின்றன. இரவு நேரங்களில் பொதுமக்களுக்கு வன விலங்குகள் பாதிப்பு ஏற்படும் என்பதாகும். மேலும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மலை கொழுந்தீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள மலைப்பகுதியில் நேற்று இரவு ஏற்பட்ட காட்டுத்தீயை தொடர்ந்து பக்தர்களின் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாளை மகா சிவராத்திரி அன்று சதுரகிரி கோவிலில் பக்தர்கள் தங்க அனுமதி என்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட 4 நாட்களிலும் மாலை 6 மணிக்குள் சாமி தரிசனம் செய்துவிட்டு மலையில் இருந்து பக்தர்கள் கீழே இறங்கி விட வேண்டும் என வனத்துறை நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.